ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னொரு வீடியோ சந்திக்க மிக்க மகிழ்ச்சி. ஸோ ஆஃப்டர் வந்து 3 மந்த்துக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இருந்தாலும் வந்து நம்ம வீடியோ போடாட்டியும் வந்து நிறைய சப்ஸ்கிரைப் வந்து புதுசாக வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் எல்லா வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஸ்பெஷலான வீடியோ பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து 90's கிட்ஸோட சாக்லேட்ஸ்லாம் வந்து நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் வந்து நான் சாப்பிட்டே வந்து 10 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதை சாப்பிட்டு வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் அதோட டேஸ்ட் வந்து மறந்துடுச்சு. ஸோ இப்போ சாப்பிட்டு அது எப்படினா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ நான் நிறைய வாங்கியிருக்கேன், நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ. ஸோ இதுதான் நம்ம வாங்கின 90's கிட்ஸ் சாக்லேட்ஸு. ஸோ இது எல்லாத்தையும் நான் இப்போ வந்து ஒன்று ஒன்றா வந்து உங்களுக்கு பிரித்து எப்படி சாப்பிட்டு எப்படி இருக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ கீப் வாட்சிங். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ என்ன பிரிக்க போகிறோம் வந்து இது பேர் வந்து சிகரெட் மிட்டாயி. நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம், சாப்பிட்டு வந்து நிறைய பேர் ஏமாத்திருப்போம் சிகரெட் பிடிக்கிற மாதிரி. ஸோ இதுமாதிரி நானும் பண்ணி நிறைய பேர்கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இதை நம்ம இப்போ பிரித்து எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து இப்போது வந்து 10 ருபீஸ் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வாங்குறப்ப வந்து 50 பைசா 1 ருபியா தான், ஒன்று தான் நம்ம வாங்குவோம். இப்படி வச்சு நம்ம சிகரெட் பிடிக்கிற மாதிரி பண்ணுவோம். ஸோ இதை நான் இப்போ சாப்பிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தான் நம்ம சிகரெட் பிடிக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ இப்போ நான் இதை பிரித்து சாப்பிட போகிறேன், பார்க்கலாம். ஸோ பிரிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதுதான் அந்த சாக்லேட்டு. இப்போ நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. சாப்பிட்றப்ப வந்து சர்க்கரையை நம்ம வந்து கட்டியாக ஆக்கி எப்படி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி தான் டேஸ்ட்டாக இருக்குது. அண்ட் உள்ளே ஏதோ ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்மெல்லும் வந்து வருது. ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். ஸோ இதுவும் வந்து 10 ருபீஸ் தான். ஸோ பிரிச்சிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ சின்ன வயசில் இது தான் ஐஸ்கிரீம் சொல்லி ஏமாற்றிருப்பாங்க நிறைய பேரை. இது வந்து ஃபஸ்ட்டு வாங்குறப்ப 1 ருபி இருந்தது, இப்போ வந்து 2 ருபீஸ் விற்கிறாங்க. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். உள்ள வரையுமே அந்த இது போட்டிருக்காங்க, க்ரீம் மாதிரி ஏதோ. ஸோ நல்லா தான் இருக்குது சாப்பிட. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் வந்து ஃபேவரெட்டு 90's கிட்ஸோட டேடி மேம் சாக்லேட்ஸ். என்னென்னா வந்து இப்படி பார்த்தா வந்து டேடி மாதிரி இருக்கும், ஸோ மீசராக இருக்கும். ஸோ அதே திரும்பி பார்த்தோன்னா மம்மி மாரி மாறிடும். ஸோ இது எப்படின்னா வந்து பார்க்க டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ இது இப்போ ஒன்று சாப்பிட்றலாம். இதில் வந்து என்னென்ன இருக்குது பாருங்கள். கல்கண்டு இருக்குது, அதுக்கப்புறம் இந்த பாக்கு மிட்டாய், அந்த சின்ன சின்ன ஜீரகரம் இருக்குது, கீழ மிட்டாய் மாதிரி. ஸோ இதை நம்ம அப்படியே ஒரே வயலில் போட்டலாம். லைட்டாக அந்த பாக்கு ஸ்மெல்லு அந்த ஃபீலிங் வந்து இதை போட்ட வேண்டிய சாப்பிட்டேன், நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜெல்லி. ஸோ இப்போ இருக்க குழந்தைங்களுக்கும் வந்து இது ஃபேவரட் தான். இது வந்து 90's கிட்ஸோட ஃபேவரட் தான். ஸோ இது இப்போது நம்ம சாப்பிட்லாம். ஸோ இதை பிரித்தாச்சு, இது ஒரே வயலில் தான் இதையும் போடணும். ஸ்ட்ராபெரி அந்த ஃப்ளேவரில் இதை செஞ்சுருக்காங்க. ஸோ இதுவும் டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது வந்து பேப்பர் அப்பளம். ஸோ இதை நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். சும்மா ஒரு அப்பளம் ஃப்ளேவரில் இருக்கும், ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து ரொம்ப காற்று அடிக்குது. ஸோ இது அப்பளத்தை அப்படியே வெளியே எடுத்துடலான்னு பார்த்தேன், ஆனால் உடையுது. இந்த பாருங்கள், இதுதான் அப்பளம். ஸோ இப்போ காற்று கொஞ்சம் நின்றுச்சு. ஸோ இதை நம்ம சாப்பிட்றலாம். ஸோ இதை இப்போ அப்படியே உடைச்சி பாருங்கள், கிறிஸ்பியாக இருக்கும். வாயில் ஆனால் வந்து இது சாப்பிட்றப்ப மேலே மேலே ஒட்டிக்குது, ஆனால் வந்து சாப்பிட்றப்ப ஒரு சவுண்டு ஒரு உடையுது, அதுமாதிரி பார்க்குறப்ப கொஞ்சம் சாப்பிட்றது நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்து டேஸ்ட்டு அந்த அப்பளம் வந்து அவ்வளோவா டேஸ்ட்டாக தெரியல. ஸோ இது வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஜீரா மிட்டாய் சொல்லுவாங்க, அதாவது சர்க்கரை மிட்டாய். அது ஃபுல்லாக வந்து சர்க்கரையில் முக்கியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம இப்போ சாப்பிட்லாம். இதை பாருங்கள், இதுதான் அதை இது பாருங்கள், நல்லா அமைங்க. அந்த ஜெல்லி மாதிரியே இருக்கும், ஆனால் வந்து செம ஃபுல்லாக சர்க்கரை தான் இருக்கும். ஸோ இதை நம்ம இப்போ வாயில் போட்டுடலாம். இப்போ சாப்பிட்டதுலேயே வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம பபிள் கம் சாப்பிட்ருப்போம், 1 ருபி இது. ஸோ அதே மாதிரி இருக்குது, ஆனால் இங்கே ஃபுல்லாக இனிப்பாக சர்க்கரை இருக்குது. அடுத்து ஒரு ஃப்ளேவர், இது மேங்கோ ஃப்ளேவர்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம சாப்பிட்லாம். ஸோ இது சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது ரொம்ப ஃபேவரெட்டு. இதை வந்து நம்ம சாப்பிட்றது மட்டும் இல்லாமல்
இதை வச்சு நம்ம விளையாடவும் செய்வோம். பம்பர் மிட்டாய், ஸோ இதை வந்து எங்கள் ஊரில் வந்து பம்பர் மிட்டாய் சொல்லுவாங்க, பல ஊரில் வந்து வேறு வேறு நேம் சொல்லலாம். ஸோ இதை நம்ம பிரித்து ஃபஸ்ட்டு விளையாட்டு இதை சாப்பிடலாம். ஸோ இது என்ன கேம்னா, இந்த மாதிரி கயிறு கட்டியிருப்பாங்க, இது ரெண்டு சைடு நம்ம பிடிச்சிக்கிட்டு பிடிச்சிக்கணும் இதை. ஸோ நல்லா இப்படி சுற்றிட்டு இப்படி விட்டிங்கன்னா அந்த அது சுற்றிட்டே அப்படியே வரும். ஸோ வரத்து அப்படியே நம்ம வந்து இப்படியே கடிச்சு சாப்பிட்ணும். ஸோ இதுதான் வந்து பம்பர் மிட்டாய். இது வந்து நம்ம விளையாட்டே சாப்பிட்றது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஃபைனலாக வச்சுருக்கிறது வந்து இதுதான் ரோஸ் மிட்டாய். அதாவது என்னென்னா வந்து இதை நம்ம சாப்பிட்டோன்னா வாய் ஃபுல்லாகவே ரோஸ் கலர் ஆகிடும். நான் நிறையா வாட்டி நடிச்சிருக்கேன் எங்கள் அம்மா கிட்ட, எப்படின்னா இதை சாப்பிட்டுட்டு வாயிலேருந்து ரத்தம் வர்ற மாதிரி நடிச்சிருப்போம். நான் நடிச்சிருக்கேன், நிறைய பேர் இது மாதிரி பண்ணியிருப்பீங்க. ஸோ இதை நம்ம சாப்பிடலாம். ஸோ இதுல ஒரு கவர் இருக்குது. ஸோ இதை பிரிச்சுட்டு, ஸோ இது அப்பவுமே வந்து 1 ருபி தான், இப்போ ஆனால் 2 ருபீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம சாப்பிடலாம் இப்போது. ஸோ இதோட டேஸ்ட்டு வந்து அந்த சர்க்கரை தான், சுகரை போட்டு அதில் வந்து கலர் மிக்ஸ் பண்ணி ரோஸ் கலர் இருக்குது. நான் இப்போ சாப்பிட்டு பார்த்தா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2-3 சாப்பிட்டீங்கன்னா வந்து வாய் ஃபுல்லாமே வந்து ரோஸ் கலர் ஆகிடும். 90's கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட்டான நிறைய சாக்லேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டினா, இது மட்டும் இல்லை, நிறையா வந்து நம்ம 90's கிட்ஸோட ஃபேவரட்டான சாக்லேட்ஸ் தான். குறிப்பிட்ட சில ஷாப்பில் மட்டும் தான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி குறிப்பிட்ட ஷாப்ஸ்லாம் நானும் இதை போய் வாங்கினேன். ஸோ இதை அந்த நான் ஷாப்லேயே போய் டேரெக்டாக உங்கள் வீடியோ போடணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டேரெக்டாக அந்த ஷாப்லேயே போய் நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5-6 தான் வாங்கிட்டு வந்தேன். அவங்க 100 கணக்கில் வந்து 90's கிட்ஸ் அந்த கடை பேரே வந்து 90's கிட்ஸ் சாக்லேட்ஸ் அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த எல்லாத்தையும் எடுத்து வந்து உங்களை வீடியோவில் போடுறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். See you in next video. Thank you.